இந்த வீடியோல பிள்ளைகள் குறைந்து செல்லும் நிதிக்கு வட்டி கணித்தல் முதலாவது வீடியோன்னு நீங்க இதே மாதிரி ஒன்று பார்த்துருப்பீங்க, இது வரைக்கும் ஆனா இது ஒன்று பார்த்துருப்பீங்க. இப்ப நாங்க குறைந்து செல்லும் நிதி கணித்தல் முறை வந்து அப்படி நீங்க முதலாவது சிடி முதலாவது வீடியோ இந்த குறைந்து செல்லும் நிதிக்கு வட்டி கணித்தல் முறை என்ற வீடியோ வந்து முதலாவது வீடியோ நீங்க பார்க்காட்டி அதை பார்த்துட்டு இதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவாக விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும். முதலாவது வீடியோவும் நான் இதுல அப்லோட் பண்ணிருக்கிறேன், அதுக்கான லிங்க் வேணுமா இருந்தாலும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம், நான் லிங்கை தொடர்ந்து போடுவேன் உங்களுக்கு. பாருங்க அந்த அங்க செஞ்ச அதே கணக்கை நாங்க எக்ஸாம் பேப்பர்ல வந்து நீங்க இப்படித்தான் செய்யணும். முதலாவது வந்து ஒரு பொருளை நாங்க வாங்குற நேரம் எப்படி குறைந்து வட்டி வருதுங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு அங்க நான் விளங்கப்படுத்தினேன். எனவே நீங்க அப்படி எக்ஸாம் பேப்பர்ல படிச்ச வினாத்தாள செய்ய முடியாது, நீங்க இப்ப நான் சொல்லி கொடுக்குற மெத்தட்ல தான் நீங்க செய்யணும். இப்ப பாருங்க, தொலைக்காட்சி பெட்டியினுடைய பெருமதி 25,000. மிகவும் இலகுவா இதை செஞ்சுட்டு போலாம். பாருங்க, முதலில் செலுத்துகின்ற தொகை வந்து 5,000. 5,000 ரூபாய் நீங்க கட்டுனீங்கன்னா எஞ்சிய கடன் பணமா மிச்சம் இருக்கிறது வந்து இந்த 20,000. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, தொலைக்காட்சி பெட்டியின் பெருமதி 25,000, முதலில் செலுத்துற பணம் வந்து 5,000. எனவே இதை கழிச்சு விட்டீங்கன்னா இந்த 20,000 கடன் இருக்கும். இந்த 20,000 ஒரு தவணைக்கான கடன் பணம் எவ்வளவுன்னு பாக்கணும் பிள்ளைகள். இப்ப இது 5 தவணையில நாங்க கட்டி முடிக்கணும், 5 தவணையில நாங்க இதை கட்டணும். ஆகவே ஒரு தவணைக்கான கடன் மட்டும் எவ்வளவுன்னு நாங்க பார்ப்போம். ஒரு தவணைக்கு கடன் எவ்வளவு? 20,000 நீங்க 5 வகுத்தீங்கன்னா ஒரு தவணைக்கான கடன் பணம் மட்டும் வரும் 4,000 ரூபாய். ஒரு தவணைக்கான கடன் வந்து 4,000. இந்த 4,000 மட்டும்தான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு நீங்க வட்டி காண்றதுக்கு. ஒரு தவணை கடன் பணம் 4,000 மட்டும் வட்டி கண்டுபிடிங்க. அங்க மாதிரி தனித்தனியா நாங்க ஒவ்வொரு மாதமும் கழித்து 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 கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்க 4,000 மட்டும் இங்க வட்டி பார்ப்போம். ஒரு தவணை கடனுக்கான வட்டியை பாருங்க, இங்க பாருங்க, 100 ரூபாவில் மேல் 12 தர 4,000 ரூபாய். பிள்ளைகள் இங்க 20,000 ரூபாவுக்கு பாக்குறது இல்ல, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு தவணை கடன் பணத்துக்கு மட்டும்தான் வட்டி கண்டுபிடிக்கணும். ஒரு மாசத்துல கட்ட வேண்டிய கடன் 4,000 ரூபாய். அப்ப 112 ரூபாய் படி தர 4,000 மட்டும்தான் பார்க்கணும். சில பிள்ளைகள் இந்த இடத்துல 20,000 போட்டுருவாங்க. போட்டீங்கன்னா பெரிய ஒரு பெருமானம் வந்துடும், பிழைச்சு போயிடும், கணக்கு பிள்ளையா போயிடும். ரைட், இப்ப பாருங்க இந்த 2 பூஜ்ஜியமும் இந்த 2 பூஜ்ஜியமும் சுருக்குறீங்க, இந்த 12 12 சுருக்குறீங்க. இந்த 40 ரூபாவை அப்படி வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். இந்த 40 ரூபாய் வந்து என்னது? ஒரு தவணை கடனுக்கான வட்டி. ஒரு தவணை கடனுக்கான வட்டி 100 இல் 12 தர 4,000 தர 12 இல் 1 சுருக்குற நேரம் எங்களுக்கு 40 ரூபாய் கிடைக்குது. இந்த 40 ரூபாவை அப்படியே வச்சுக்கொண்ட பிள்ளைகள் நாங்க இந்த மாத அலகுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். இதுல நாங்க புதுதாக பார்க்கிற முதலாவது விஷயத்தை விட இதுல மாத அலகுகளின் எண்ணிக்கை, மாத அலகுகளின் எண்ணிக்கைக்கு இதை நீங்க மனனம் செஞ்சு கொள்ள வேண்டும், ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். எண்ணின் கீழ் 2, எண் சக 1 அடைப்புக்குள்ள கட்டாயமா பிரக்கெட்ல போடுறீங்க. எண்ணின் கீழ் 2, எண் சக 1 அடைப்புல போடுறீங்க. இப்ப இங்க எத்தனை மாதம்? 5 மாதம். எனவே 5 இன் கீழ் 2 பிரக்கெட்ல போடுறீங்க, 5 சக 1. இந்த எண்ணிற்குரிய பெருமானத்தை இங்க போடுறீங்க, 5 சக 1. இப்பொழுது பிள்ளைகள் 5 இன் கீழ் 2 தர 5 உடன் 1 கூட்டினீங்கன்னா 6 வரும். இந்த 2 இந்த 6 சுருக்கினீங்கன்னா 3 கூட. எனவே 3 5 15. இப்ப என்ன செய்யும் பிள்ளைகள்? இப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், நாங்க மொத்த வட்டியை காண்றதுக்கு தான் இந்த முறையில போறோம். நாங்க முதலாவது நாங்க பாக்குறோம் ஒரு தவணைக்கு எவ்வளவு கடன் கட்ட இருக்குன்னு பாக்குறோம். ஒரு தவணைக்கான கடன் பணம் 4,000. அந்த 4,000 வட்டி கண்டிங்க 40 ரூபாய் வந்துச்சு, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி திருப்பி ஒருக்கா பாருங்க முன்னது வீடியோவை. அந்த 40 ரூபாவை அப்படியே வச்சுட்டு நாங்க திருப்பி மாத அலகுகள் என்ற ஒரு விடயத்தை கவனிக்கிறோம். மாத அலகுகளின் எண்ணிக்கைக்கான சூத்திரம் வந்து இப்படித்தான் எழுதுவோம் நாங்க. எண்ணின் கீழ் 2, எண் சக 1. எத்தனை தவணைகள்? 5 தவணைகள்னால 5 இன் கீழ் 2 போட்டீங்க. இப்ப 10 தவணையா இருந்தா 10 இன் கீழ் 2 போடுவோம். இங்க 10 சக 1 போடுவோம். இங்கே பிரதியிடுற அதே பெருமானத்தை இங்கேயும் பிரதியிடுறோம். இங்க 5 போட்டீங்கன்னா இந்த இடத்துலயும் 5. இங்க 10 தவணையா இருந்தா 10, இங்க 10 சக 1. இது மிகவும் இலகுவான ஒரு விடயம் என உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இப்ப பாருங்க இந்த 15 இது வந்து மாத அலைகளின் எண்ணிக்கை. நாங்க சொல்றது பகுதி 1 உங்களுக்கு கேட்கலாம், மாத அலைகளின் எண்ணிக்கை எப்படி கண்டிருக்கான்றது அப்படின்னு. ஆகவே இங்கு 15 பிள்ளைகள். இப்பொழுது நாங்க மொத்த வட்டியை கண்டுபிடிச்சிடலாம்.
மொத்த வட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தவணை கடன் பணம் இருக்கு தானே, கடன்கான வட்டி இருக்கு தானே, பிள்ளைகள் ஒரு தவணை கடன் வட்டியாகவும் மாத அலகுகளின் எண்ணிக்கையும் பெருக்கி விட்டீங்கன்னா மொத்த வட்டி வந்துடும். இப்ப 40 ரூபாய் தர 15 ரூபாய், இப்ப 40 15 பெருக்கினீங்கன்னா 600 ரூபாய். இப்ப பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு எத்தனை வருஷமாக இருந்தாலும் டக்குன்னு உடனே வட்டி இவ்வாறு கண்டுபிடிச்சிடலாம். நாங்க முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொன்னது வந்து நான் உங்களுக்கு அதுலேயும் கூறியிருந்தேன், அவ்வாறு நீங்கள் வினாத்தாள்ல செய்ய முடியாது. நான் அது வந்து தெளிவுபடுத்துறதுக்காக சொன்னேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன். அதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா பாருங்க, 600 ரூபாய் வட்டி வந்துச்சு மொத்தமா, 20,600 ரூபாய் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்ப 600 ரூபாய் வட்டி, அப்ப இங்க பாத்தீங்கன்னா 600 ரூபாய் வட்டி டிரெக்டா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்து பாருங்க, செலுத்த வேண்டிய மொத்த பணம் 20,000 ரூபாய் கட்ட வேண்டிய கடன் இருக்குது, அதோட இந்த 600 ரூபாயை கூட்டுறீங்க, அப்ப 20,600 ரூபாய் வருது. 20,600 ரூபாய் இதைத்தான் கட்டணும், 10 தவணையில கட்டணும். 20,000 சாரி, இங்க வந்து 5 மாதத்துல கட்டணும், 20,600 ரூபாயில கட்டணும். இங்க பாருங்க, செலுத்த வேண்டிய மொத்த பணம் உங்களுக்கு தெரியும், 20,600 ரூபாய். ஒரு தவணைக்கான கட்டணம் வந்து 20,600 ரூபாவை 5ஆல வகுக்கிறீங்க, பிரிச்சிங்கன்னா 4,120 ரூபாய். அங்க கண்ட விஷயம் இங்க நேரடியா நாங்க கண்டிருக்கிறோம், இங்க விளங்கும் நினைக்கிறவங்களுக்கு. இப்ப நீங்க முன்பு இந்த வீடியோவை பார்க்காட்டி பிள்ளைகள் திருப்பி சொல்றீங்க, முதலாவது வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இது தெளிவா விளங்கக்கூடியதாக இருக்கும். முதலாவது திருப்பி ஒருக்கா சொல்றேன் பாருங்க உங்களுக்கு, அப்படி வீடியோவை திருப்பி ஒருக்கா பாருங்க. 25,000 ரூபாய் பெறுமதியான ஒரு தொலைக்காட்சி பெட்டியில முதலாவது 5,000 ரூபாய் செலுத்தினாரு, மிச்சம் 20,000 ரூபாய் இருக்குது, கடனா இருக்குது. அந்த கடனை 5 மாசத்துல கட்டணும், 5 தவணையில கட்டணும். அப்ப 5ஆல பிரிச்சிங்கன்னா 4,000 ரூபாய் ஒரு தவணைக்கான கடன் பணமா இருக்கும். அந்த 4,000 ரூபாவுக்கு மட்டும்தான் வட்டி கண்டுபிடிக்கணும் பிள்ளைகள். 100 × 12 தர 4,000, தர 12 1. எனவே அங்கே சுருக்குனீங்கன்னா அந்த இடத்துல எங்களுக்கு 40 ரூபான்னு வந்துச்சு. அதை அப்படியே வச்சுக்கொண்டு அடுத்து நாங்க போறோம் மாத அலகுகளின் எண்ணிக்கையை காண்றதுக்கு. மாத அலகுகளின் எண்ணிக்கை காண்றதுக்கான சூத்திரம் வந்து எண்ணின் கீழ் 2 பிரக்கெட்டுக்குள்ள கட்டாயமாக அடைப்புக்குள்ள போடுங்க, என் சக உண்டு. அங்கனைக்கு நீங்க போட்டீங்கன்னா 5 × 2 தர 5 சக உண்டு வந்துச்சு. அப்ப அது 5 சக உண்டை நீங்க கூட்டுனா 6 வருது, 6 2ஆல பிரிக்கிறீங்க 3 முறை, 3 × 5 15 வருது. அந்த 15ஐயும் ஏற்கனவே ஒரு தவணை கடன் பணத்துக்கான வட்டி 40 ரூபாய் கண்டிருக்கும், அதையும் பெருக்கினீங்கன்னா 600 ரூபாய் வந்துச்சு. அப்ப ஏற்கனவே கட்ட வேண்டியிருந்த காசு 20,000 ரூபாய் கடன் இருக்கு, அதோட இந்த 600 ரூபாய் கூட்டினா 20,600 ரூபாய் கட்டணும். இந்த இடத்துக்கு வந்துட்டோம், 20,600. இந்த 20,600 ரூபாய் 5 மாதத்துல கட்டி முடிக்கணும், எனவே 5ஆல நீங்க வகுக்கிறீங்க. அப்ப இதை சொல்றது ஒரு தவணைக்கான கட்டணம் எவ்வளவு, 4,120 ரூபாய். பிள்ளை இந்த முறையில் தான் நீங்க கணக்கு செய்யணும். இதனை தொடர்ந்து நான் இன்னும் ஒரு 3 வீடியோக்கள் இந்த மாதளவு இந்த குறைந்த செல்லும் மீதி தொடர்பான 3 வீடியோஸ் நான் வெளியிட இருக்கிறேன் பிள்ளைகள். தொடர்ந்து ஒவ்வொன்றையும் நீங்க ஒரு ஒழுங்குல பாத்தீங்கன்னா தான் தெளிவா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். நான் உங்களுக்கு முகப்புல போட்டிருக்கிறேன், 1, 2, 3 அப்படி ஒரு ஒழுங்க போட்டிருக்கிறேன், அந்த ஆர்டர் படி இந்த வீடியோவை பாருங்க. மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுனா நான் போடுற புதிய வீடியோஸ்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும், ஆகவே தவறாம நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்க பார்க்கலாம். இதை உங்களை நண்பர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.